ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்ட்ரோ சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் சுபகிருத வருடம் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால், மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம். பிளவு ஆண்டில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிந்து சுபகிருத ஆண்டின் சித்திரை மாதம் பிறக்கிறது. மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமிக்கு மட்டும் சித்ரா பௌர்ணமி என்று பெயர் சூட்டுகிறோம். அதற்கு காரணம், சித்திரை மாதத்தில் சூரியன் உச்சம் பெறுகிறார். அந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று சந்திரன் முழு மையம் அடைகின்றார். எனவே ராஜ கிரகங்களாக விளங்கும் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் முழுமையடைந்தும் திகழ் மாதம் என்பதால் முன்னோர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா எடுத்துள்ளனர். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்ரா மாதம் 3ஆம் நாள் 16/4/2022 சனிக்கிழமை அன்று வருகிறது. நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பார். நமது பாவ புண்ணியங்களை பதிவு செய்து வைப்பவர் சித்ரகுப்தன். அவரை திருப்தி செய்வதற்கு முன்காலத்தில் சித்ரா பௌர்ணமியை தேர்ந்தெடுத்து வழிபட்டுள்ளனர். அன்றைய தினம் அன்னதானம் செய்தால் எந்த தடையாக இருந்தாலும் அது விலகும். திதி பார்த்து வழிபட்டால் விதி மாறும் என்பது பழமொழி. விதியை வெல்லும் ஆற்றல் யோகமான திதிகளில் செய்ய வழிபாட்டிற்கு உண்டு. சித்திரை 15/28/4/2022 அன்று மீன ராசிக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சித்திரை 15/28/4/2022 அன்று ரிஷப ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். சித்திரை 17/30/4/2022 அன்று புதன் வக்ரமாகிறார். சித்திரை 21/4/5/2022 அன்று மேஷ ராசிக்கு புதன் பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். சித்திரை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தில் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார். தனஸ்தானத்தில் தனாதிபதி சனி சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சித்திரை 15ஆம் தேதி மீன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்கு மாத பிறப்புக்கு முன்பாகவே பெயர்ச்சியாகும் குருவோடு இணைகிறார். மீன ராசி சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அசுர குரு உச்சம் பெற்று தேவகுருவின் சொந்த வீட்டில் அவரோடு இணைந்து சஞ்சரிக்கும் பொழுது எதிர்ப்புகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்களை திடீரென மாற்றியமைக்க நேரிடும். திடீர் விரயமும் வந்து சேரலாம். தேவகுருவோடு சுக்கிரன் இணைந்திருப்பதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். உறவினர்களுடனான மனக்கசப்புகள் மறையும். சித்திரை 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் 6 சஞ்சரிக்கும் பொழுது நல்ல பலன்களை நடைபெறும். அதோடு புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் என்பதால் வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். வீட்டை சீரமைப்பதில் அக்கறை காட்டுவீர்கள். மறைமுக பகை மாறும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற்று மகிழ்ச்சியை அளிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடியே மாற்றங்கள் நிகழலாம். சித்திரை 17ஆம் தேதி ரிஷபத்தில் புதன் வக்ரம் பெறுகிறார். அது ஒரு வகையில் நன்மைதான். குடும்பத்தில் நிலவிய சொல் யுத்தங்கள் மாறும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். நல்ல நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய பாதையை அமைத்துக் கொள்வீர்கள். உடன் பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும். தேக நலனின் அக்கறை காட்டுவது நல்லது. சித்திரை 21ஆம் தேதி மேஷ ராசிக்கு வக்ர இயக்கத்தில் புதன் பின்னோக்கி வருகிறார். அங்கு உச்சம் பெற்ற சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். பஞ்சமஸ்தானத்தில் புதன் உலா வரும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைகிறது. எனவே பாக பிரிவினை சுமூகமாக முடியும். சூரியன் மற்றும் சுக்கிரன் உச்சமும் குரு மற்றும் சனி சொந்த வீட்டில் பலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலை போன்ற காரணங்களால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வசதிகள் பெருகும். சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். 7ஆம் கால சனியின் கடைசி பகுதி நடைபெறும் காலகட்டத்தில் உள்ள நிலையில் உங்களுக்கு இந்த பகுதி குரு பகவானின் சஞ்சாரம் ஆரம்பமாகிறது. உங்கள் ராசிக்கு சுகாதிபதி குருதான், அதாவது சுகத்தை அளிப்போர் என்பது பொருள். அளவோடு நன்மைகளை தருவார். தனஸ்தானத்தில் சனி வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். எனினும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்
சொல்வார் குரு. புத்திர ஸ்தானத்திலுள்ள ராகுவினால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நலம். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருப்பின் வரனுக்கு முயற்சிக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். தனுசு ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். அலுவலகத்தில் பல பிரச்சனைகள் நல்லபடி தீரும். தொடர்ந்து உங்கள் மீது பகைமை பாராட்டி வந்த அதிகாரி ஒருவரை இடமாற்றம் செய்து உங்களுக்கு மன நிம்மதியை அளித்தருவார் குரு. நிர்வாகத்தினரின் ஆதரவு பெருகும். பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வை தருவார் சனி. கோல்சார பொது விதிகளின்படி ஏழரை சனியின் கடைசி 2.5 ஆண்டுகளில் பல நன்மைகளை அவர் தருவார். தனுசு ராசி அன்பர்களின் தொழில் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். மீண்டும் உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டக ஸ்தானமாகும். ஆயினும் நவ கிரகங்களில் குருவிற்கு மட்டும் அர்த்தாஷ்டக தோஷம் கிடையாது என ஜோதிட நூல்களில் விளக்கியுள்ளன. வேறு எந்த கிரகங்களுக்கும் இந்த சலுகை கிடைக்காது. வரும் ஒரு வருட காலத்திற்கு தொழில் நன்கு அபிவிருத்தி அடைய ஆதரவாக சஞ்சரிக்கிறார் குரு. லாபம் ஒரே சீராக இருக்கும். புதிய முயற்சிகளில் அளவோடு ஈடுபடலாம். கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சமரசத்தில் முடியும். தனுசு ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சிறு சிறு வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள் பணப்பற்றாக்குறை சற்று குறையும். நிதி நெருக்கடி தளரும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் குறைந்த அளவில் முதலீடு செய்து தரமான படங்களை தயாரிக்கலாம். லாபம் கிடைக்க உதவுவார் குரு. தனுசு ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் செல்வாக்கு நீடிக்கிறது. வீண் பழி ஏற்பட்டு அதிலிருந்து நிரபராதி என நிரூபித்து வெளிக்கொணர்ந்து விடுவார் குரு. ஏழரை சனி விரைவில் நீங்க இருப்பதால் மக்களிடையே ஆதரவு பெருகும். தனுசு ராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு நிலை கொண்டுள்ளதால் சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். சிலருக்கு சகவாச தோஷத்தினால் சில தருணங்களில் ஆபத்துகள் ஏற்படும். அத்தகைய தருணங்களில் குரு உங்களுக்கு தக்க வழிகாட்டி எவ்வித தீங்கும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வார். தனுசு ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ற விளைச்சலை அள்ளித்தருவார் குரு. வானம் பொய்க்காது உரிய காலத்தில் அளவோடு மழை பெய்ய செய்வார் கருணை காட்டக்கூடிய தன்னிகரற்ற குரு பகவான். தனுசு ராசி அன்பர்களின் பெண்களை பற்றி பார்க்கலாம். இம்மாதம் தேகநலன் சீராகும். செல்வ நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பிரச்சனைகளை சமாளிக்கிற ஆற்றல் பிறக்கும். பணிபுரியும் பெண்களுக்கு வேலைபளு கூடினாலும் அதற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்குவதற்கு கடன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அது கைக்கு வரும். சனிக்கிழமை விரதமும் அனுமன் வழிபாடும் சந்தோஷத்தை வழங்கும். தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் April 14, 15, 17, 18, 24, 25, 28 மற்றும் 29, May 10, 11 மற்றும் 14. தனுசு ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களின் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.